வெல்கம் பேக் டு ஏஐ சைன் ஃபார் தமிழ் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கம்ப்ளீட் புக்கை வந்து எப்படி ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி அமேசான் கேடிபியில் வந்து செல் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் ஓப்பன் ஏஐ வந்து பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நீங்கள் பெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது வந்து லேப் பெருலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லேப்பில் தான் இந்த மாதிரி இதை வரும். ஸோ மொபைலையும் எப்படி யூஸ் பண்ணலான்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ரைட்டாக கம்ப்ளீட் புக் இன்னும் ஒன் கிளிக்ன்றதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்துடும். இப்போ வந்து நீங்கள் டாபிக் செலக்ட் பண்ணணும். மெயினாக வந்து இதை ஏஐ ஜென்ரேட் பண்ணி பண்ணுற கண்டென்ட் வந்து நீங்கள் கிட்ஸ் புக்காக ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரீச் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன கொடுக்க போனால், ஏன் இந்த இன்னமும் அப்படின்றத நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா எப்பயுமே குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்டோ அப்படின்னு டீம் ஒர்க்னா என்னன்றதை சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி புக்கை வந்து போடும்போது கம்ப்ளீட் ஸ்பெல்லிங் தப்பு நினச்சிங்க, இந்த மாதிரி புக்ஸை வந்து நம்ம போடும்போது அது கொஞ்சம் ரீச்சும் அதிகமாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். இப்போ வந்து சாட் ஜிபிடி வந்து நமக்காக க்ரியேட் பண்ணணும். அந்த சாப்டர் லிஸ்ட்டை வந்து கொடுத்துச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்தந்த சாப்டர்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மிஸ்ட்ரி பிகினிங், மிஸ்டீரியஸ் பிகினிங், அதுக்கப்புறம் கால் டு அட்வென்ச்சர், இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி ஃபஸ்ட்டு வந்து எப்படி புக்கோட இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறது. இந்த அட்வென்ச்சர் ஆஃப் கான்ஃபிடென்ட் க்ரூன்னு வந்து அந்த டீம் ஒர்க்காகவும் வந்தது, அட்வென்ச்சர் ஆஃப் கான்ஃபிடென்ட்டுன்றதும் வந்துடுது. அப்போ அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் சாப்டரை பற்றி சொல்லுது, மிஸ்டீரியஸ் பிகினிங். அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் என்னன்றது வந்து இது இவ்வளோ சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பி சொன்னேன், இப்போ வந்து மிஸ்டீரியஸ் பிகினிங்க்கு வந்து ஒரு சாப்டர் ஒரு கண்டென்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து கால் டு அட்வென்ச்சர், அதுக்கு ஒரு கண்டென்ட் சொல்லலாம். இப்போ எல்லா கண்டென்ட்டும் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு கண்டென்ட் தெரியும். இந்த கண்டென்ட்டுக்கான இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா தான் அந்த இமேஜஸ் வந்து கொஞ்சம் லுக் வைஸாகவும் இருக்கும், உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்படி வந்து குழந்தைங்களும் படிப்பாங்க, கொஞ்சம் ஒரு 5 to 10 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்க குழந்தைங்களும் படிப்பாங்க, அதுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லி கொடுக்குறது வந்து பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு விஷுவலாக நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் இந்த விஷுவலாகவும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி ஏஐ இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை வந்து நான் கால் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்றதை வந்து. ஓகே கை சார், நீங்கள் வந்து இப்போ சைன்இன் கொடுத்து உள்ளே வந்துட்டிங்கன்னா பப்ளிஷ் புக்குன்னு கேட்கும். பப்ளிஷ் புக்கில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு 4 டாபிக் வரும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இ புக்கு, அடுத்தது வந்து பேப்பர் புக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் ஹேண்ட் காப்பி அந்த மாதிரி வரும். இப்போ வந்து நான் இ புக்குள்ளே இருக்கேன். இ புக்குள்ளே வந்து என்னென்ன டாபிக்ஸ் கொடுக்கும், என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுக்கணுமோ கொடுக்கும். என்னென்னா புக் டைட்டில் ஃபஸ்ட்டு கேட்டுருக்காங்க. புக் டைட்டில் என்னவோ நீங்கள் வந்து இதில் க்ரியேட் பண்ணும்போது என்ன டைட்டில் வந்துச்சோ அந்த டைட்டிலே கொடுத்துருங்க, புக் டைட்டிலாக. அதுக்கப்புறம் என்னென்னா சீரிஸ் இதாக சீரிஸ். இப்போ வந்து இதை வந்து சீரீஸாக கொண்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, நம்ம சீரீஸாக கொண்டு போகிறதுல ஒரே ஒரு புக்காக தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எடிஷன் நம்பர் வந்து இல்லை, நம்ம ஆப்ஷனாக கொடுத்துருக்கறதுனால அதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆத்தர் பேர் உங்கள் பேரே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இது யாரும் இல்லைன்றதுனால அப்படியே தெரியல. டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்னா உங்களோட புக் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்றது வந்து ஒரு எலாபரேட்டாக போட்டுக்கோங்க. அதையுமே நீங்கள் சாட் ஜிபிடியிலே போய் கிவ் அ டிஸ்கிரிப்ஷன் அதோட டெஸ்ட் புக் அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷிங் ரைட் வந்து நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடல்ட் கண்டென்ட்டான்னு கேட்குறாங்க, அப்படி இல்லை அடல்ட் கண்டென்ட் நோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா கேட்டகரி என்ன கேட்டகரியில் வருது அப்படின்றாங்க. இது வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சர்ஸில் வருது, அதனால் ஆக்ஷன் அட்வென்ச்சர்ஸ் நான் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீவேர்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. கீவேர்ட் வந்து என்னென்னா உங்கள் கண்டென்ட் எதை பற்றி சொல்லுது அப்படின்றத வந்து உங்களுக்கே ஒரு அனலைசேஷன் இருக்கும். அந்த அனலைசேஷன் வச்சு நீங்கள் என்னென்னலாம் அதில் இருக்கும் அதை இப்போ முடிஞ்சு. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆச்சு, அடுத்த பேஜுக்கு போகும். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பிறகு பேப்பர் புக் கண்டென்ட் என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்றது கேட்குது. இப்போ வந்து இது பப்ளிஷ் வித்தவுட்டான ஐஎஸ்பிஎன் நம்பர் அது எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பப்ளிஷ் டேட் வந்து என்ன டேட்டோ, நீங்கள் எப்போ பப்ளிஷ் பண்ணுறீங்களோ அந்த டேட் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் தான் பப்ளிஷ் பண்ணுறோன்றதால எனக்கு டேட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக, பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியராக அந்த மாதிரி கேட்டிருக்கு. நம்ம வந்து கிட்ஸுக்கு கொடுக்குறேன்றதுனால கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கலர் நல்லாவே கலராக இருக்கும், அப்போ தான் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் ப்ரீமியம் கலர் இன்டீரியரே கொடுத்துக்கிட்டோம்.
கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து என்ன சைஸ்னால் இது வந்து புக் சைஸ், இந்த சைஸில் தான் அந்த புக் வந்து வங்கி ரெடி இருக்கணும் அப்படின்ற சைஸ். அதனால் அந்த சைஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து புக் க்ரியேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நோ ப்ளீடு அப்படின்னா ப்ளீடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ ப்ளீட்னா எஜ்ஜஸ்லாம் கவர் ஆகாது, எஜ்ஜஸில் போய் கவர் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரிண்ட் பண்ணும்போது எஜ்ஜஸில் படிக்கிற மாதிரி இருக்கும், ப்ளீட்னா எஜ்ஜஸ் கவர் ஆகி வரும். அதனால தான் பிடிஎஃப் ஃபார்மேன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் நோ ப்ளீடில் கொடுத்தா தான் உங்கள் புக்காக ப்ரிண்ட் ஆகிறது நல்லாயிருக்கும். மேட் ஃபினிஷா அப்படின்னா கிளாசிக் ஃபினிஷாக கேட்டிருக்காங்க. நம்ம வந்து மேட் ஃபினிஷில் ஃபஸ்ட்டு புக் மேட் ஃபினிஷில் போய்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா நீங்கள் புக் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து எடுத்து வச்சுருவீங்க. அந்த டாக்குமெண்ட் ஃபார்மெட்டில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கவர் ஃபோட்டோ வந்து க்ரியேட் பண்ணலை, க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே சி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அமேசான் அந்த புக்கில் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரிண்டிங் சைஸை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அமேசான் கேட்டு கவர் கேல்குலேட்டர்னு போட்டிங்கன்னாவே ஃபஸ்ட் லிங்க் பண்ணிங்கன்னா அந்த இது வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா பைண்டிங் டைப் என்னென்னு கேட்டிருக்காங்க. பைண்டிங் டைப் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பேப்பர் பேக்கில் பார்க்குறோம், அதனால் பேப்பர் பேக் கொடுத்துருவாங்க. கலர்ஸ் வந்து ப்ரீமியம் கலர்ஸில் போகிறோம், அதனால் ப்ரீமியம் கலர்ஸை கொடுத்துக்கோங்க. பேப்பர் டைப் வந்து பேப்பர் தான். அதுக்கப்புறம் எப்படி திருப்ப போகிறோம் பேஜ் அப்படின்றது, லெஃப்ட் டு ரைட்டா இல்லை ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் தான், இந்தியாவில் மோஸ்ட்லி அப்படி தான் திருப்போம், அதனால் ரைட் டு லெஃப்ட்டே கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் யூனிட் வந்து இன்ச்சஸில் கொடுக்குறோம். அதுதான் அந்த இன்ச்சஸ் வந்து இன்டீரியர் ஐட்டம் சைஸ் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ கவுண்ட்டு அப்படின்றது கொடுக்குறோம், பேஜ் கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறோம். கொடுத்து கேல்குலேட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது, கேல்குலேட் டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பேஜ் இது வரும். அது எப்படின்னா உங்களுக்கு டோட்டலான பேஜ் கவர் வந்து அந்த ஒன் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு ஃபுல் கவர் வந்து 14 இன்ச்சஸ் க்ராஸ் 10 இன்ச்சஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கவர் வந்து இந்த இது வந்து உள்ளது கண்டென்ட் ஃப்ரண்ட் கவரோட சைஸ் வந்து எவ்வளோன்னா 7 இன்ச்சஸ் பை 10 இன்ச்சஸ் சேஃப் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. சேஃப் ஏரியா என்னென்னா அதுக்குள்ளே வந்து எந்த இமேஜோ டெக்ஸ்ட்டோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கட் ஆகாது. அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 இன்ச்சஸ் பை 9.75 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிச்சா அதுக்கப்புறம் இந்த இதை வந்து அப்படியே டவுன்லோட் டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம எடுத்து கண்டென்ட்டை வந்து பேஸ் பண்ண போகிறோம்னா இந்த கஸ்டம் சைஸில் போயிட்டு உங்களோட அந்த கேடிபி கேட் கவர் கேல்குலேட்டர் நான் இருந்துச்சோ அதை அப்படியே எடுத்துக்க போகிறோம். அப்போ சேஃப் ஏரியா தான் எடுத்துக்க போகிறோன்றாங்க. கொஞ்சம் காப்பி பண்ணி இந்த ஃபுல் கவர் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் இந்த ஃப்ரண்ட் கவரில் வந்து ஃப்ரண்ட் கவர் தான் எடுத்துக்க போகிறோம், ஏன்னா இதில் தான் நீங்கள் ப்ரிண்ட் பண்ண போகிறீங்க. அதனால் அதையுமே எடுத்துக்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே இருக்க கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோம். ஹைட் வந்து என்னென்னா 9.75. ஓகே, இங்கே என்ட்ரை கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த கஸ்டம் சைஸ் கொடுத்துட்டு கஸ்டம் சைஸில் வந்து இன்ச்சஸை மாற்றிக்கோங்க. இன்ச்சஸை மாற்றிட்டு நீங்கள் இந்த இதை வந்து எடுத்து காப்பி பண்ணி வித்து ஹைட்டு அதில் பேஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் க்ரியேட் நியூ டிசைன் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன் க்ரியேட் ஆகிடும். இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களோட புக்கோட கண்டென்ட் இதுக்குள்ளே தான் இருக்கணும். இது ஃபுல்லாக நான் வந்து இது ஃபுல்லாக நான் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணுறீங்க தான் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு நான் மெயில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை வந்து இன்டீரியர் வந்து ப்ரீமியம் கலர் போயிட்டு அதுக்கப்புறம் சைஸ் வந்து என்ன சைஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த கவர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றதுனால கேன்வாவில் போது நீங்கள் இந்த கவர் இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த சைஸ் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு இமேஜஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலாக வேணும், ஒரு 2 மினிட்ஸ் வீடியோவாக தான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் அப்போது கவர் அப்படின்னு கவர் சைடு வந்து இப்போ க்ரியேட் பண்ணுறேன், அப்புறம் அப்லோட் பண்ணிடுங்க.
சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது கிளிக் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம மார்க்கோட வந்து பார்க்கறது என்னால் கிளிக் பண்ண வேணாம். நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த கஸ்டம் சைஸ் கொடுத்துட்டு கஸ்டம் சைஸில் வந்து இன்ச்சை சமாளிக்கணும். இன்ச்சை சமாளிச்சுட்டு நீங்கள் இந்த இதை வந்து எடுத்து காப்பி பண்ணி வித்து ஹைட்டு அதில் பேஸ் பண்ணிக்கணும். வித்து ஹைட் அவ்வளோதான். நியூ டிசைன் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன் க்ரியேட் ஆகிடும். இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட புக்கோட கண்டென்ட் இதுக்குள்ளே தான் இருக்கும். இது ஃபுல்லாக நான் வந்து இதுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அவுட். ஓகே கைஸ், நீங்கள் வந்து பிடிஎஃப்லாம் க்ரியேட் பண்ணிட்டு கவர் பேஜ்லாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட கவர் பேஜ் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். இது நான் க்ரியேட் பண்ண கவர் பேஜ். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து உங்களோட ஃபஸ்ட் பேஜ் இப்படி இருக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் இந்த கோடுக்குள்ளேயே எல்லா இதுவும் வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த டாட்டாட லைன்ஸ்குள்ளேயே உங்களோட டெக்ஸ்ட்லாம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கவர் என்னச்சு உங்கள் லோகோ ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கோங்களா, வந்து ஏஎன் ஃபோ போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து இமேஜ் கேட்கும், உங்களோட ஃபோட்டோ கேட்கும். நீங்கள் வந்து லோகோஸ் ஏதாவது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பேர். அதுக்கப்புறம் இது வந்து புக்கோட டைட்டில். அவ்வளோதான், எல்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்ன காமிக்கணும், உங்களுக்கு இது அதோட பிரிண்டிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு காமிக்கும். இதோட பிரிண்டிங் காஸ்ட் வந்து 3.65 டாலர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சேவன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு உங்களோட ஃபீஸ் எவ்வளோ வேணும், ராயல்ட்டி ஃபீஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா 25 போட்டிருக்கேன். அப்போ தான் என்னோடய ராயல்ட்டி ஃபீஸ் வந்து மினிமம் $10 தான் இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. $25 போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா $10 $25 நீங்கள் வந்து கொஞ்சம் மினிமாவே போட்டுக்கோங்க. 15 போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்போ 5 வரும். $16 போட்டுக்கணும். அப்போ மினிமம் $5 ஒரு இது வந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசெண்டான வந்துடும். அதுக்கப்புறம் பப்ளிஷ் வந்து புக்கு இருக்கும், அது வந்து பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். பப்ளிஷ் வரும். இது வந்து என்னென்னா, இப்போ உடனே பப்ளிஷ் ஆகுதான்னு தெரில, உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி வரும். அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் கைஸ். இதுதான் ப்ராசஸ். இதில் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட சேல்ஸ் ஆகுதா அப்படின்னு அப்படின்றத தெரியும். இதை பற்றி நான் வந்து ஃபுல்லாக இன்டெப்த்தாக சொல்கிறேன். இன்டெப்த்தாக வேணும்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இன்னும் இன்டெப்த்தாக நான் போய் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. தேங்க்யூ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு.